ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திமுக எம்பி ஆர் ராசா, பிரதமரை விமர்சிப்பதற்கு பதிலாக முதலமைச்சர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதால் திமுகவினரிடையே சலசலப்பு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையம் அருகே சேரன் நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டிய பின்னர் பேசிய ஆர் ராசா, 37,000 ரூபாய் நிவாரணம் நிதி கேட்டும் ஒரு பைசா கூட தராத பிரதமர் மோடி, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என பேசுவது வேடிக்கையாக உள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் என்ற வார்த்தைக்கு பதிலாக முதலமைச்சர் என பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. நான் நாடாளுமன்றத்தில் 25 ஆண்டு காலமா டெல்லியில் இருக்கேன். இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை. பின்னர் உடனிருந்த நிர்வாகிகள் சுதாரித்துக் கொண்டு ஆர் ராசாவிடம் எடுத்து கூறியதை அடுத்து உடனடியாக அவர் இப்படி ஒரு பிரதமரை தான் 25 ஆண்டு காலங்களில் பார்த்ததில்லை என மாற்றி கூறி சமாளித்தார். 37,000 கோடி கேட்டோம் தூத்துக்குடியில திருநெல்வேலியில பிரதமர். இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு பிரதமரை நான் நாடாளுமன்றத்தில் பார்த்ததே இல்லை. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.